உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நோட் கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் விசிட் பர்பிள் நாட் டாட் காம் நான் இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடியும் எனக்கும் ஏவிஎம்க்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஸ்டியூட்டோட அடையாரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு எங்கள் அண்ணா வந்து ரிதம் பாக்ஸ் பிளேயராக இருந்தார் அவர்கிட்ட தான் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தேன் அவர் வந்து ஏவிஎம்ல ரெக்கார்டிங்கில் இருக்கேன் நீங்கள் வா அப்படின்னாரு அங்கே போய் போய் தான் எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது எதர் ஐ கேன் சூஸ் எடிட்டிங் ஆர் சவுண்ட் இன்ஜினியரிங் இப்போ அண்ணன் கிட்ட கேட்கும்போது அண்ணன் வந்து இல்லை சவுண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் அங்கே எஸ்பிபி சார் பாடம் வந்திருந்தார் அவர்கிட்ட இந்த மாதிரி என் தம்பி இதை சூஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்போது சவுண்டு போட சொல் அப்படின்னு சொன்னார் அவர் ஸோ என்னுடைய அஸ்திவாரம் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிது ஸோ அப்பேற்பட்ட ஏவிஎம் ஸ்தாபனத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இதுவாக இதை நினைக்கிறேன் ஸோ சண்முகம் ஷாருக்கு ஏவிஎம் சண்முகம் சாருக்கு என்னுடைய இது சொல்லிக்கிறேன் ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த என்னுடைய ட்ராவல் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆரம்பித்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு ஃபோர் ஃபேம்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன் அசிஸ்டண்ட்டாக அங்கே வந்து தீபன் சட்டர்ஜி ஸோ தீபன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சவுண்ட் ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் அவர் அவர் எப்படின்னா அவர் வந்து தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபிலிம் வந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஆள் அவர்கிட்ட நான் அஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன் ஸோ அவரோட படங்கள் அவர் என்னென்னா அவருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது ஆபா சாரோட எல்லா படமும் அவர் தான் பண்ணார் அவருடைய படம் எல்லாமே சவுண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் லைக் ஊமை விழிகள் ஊமை விழிகள்லேருந்து ஆரம்பித்து செந்தூர பூவே இணைந்த கைகள் இப்படி சொல்லிட்டே போகலாம் நீங்கள் அந்த அவரோட மூவீஸ்லாம் பார்த்தோன்னா சவுண்டுக்கு சில விஷயங்கள் இருக்கும் இப்போ தேர்லலி சாரும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸான விஷயங்களும் அவங்களோட டிஸ்கஷன்ஸ்லையும் இருக்கும் ஸோ அவர்கிட்ட அஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன் அவர்கிட்ட தான் வந்து நம்ம ஃபிலிமை எப்படி பார்க்கணும் என்ன கைண்ட் ஆஃப் மூவிஸை எப்படி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்ற விஷயம் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அவர் வந்து அவரோட உட்காந்து நான் ஒர்க் பண்ணும்போது அஸ்டண்ட்டாக இருக்கும்போது வந்து இந்த சீனையே நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது இல்லை இதோட எசன்ஸ் இது தான் இதுதான் அதில் எதிர்பார்க்குறாங்க நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு எப்பவுமே இருப்பார் ஸோ அவரோட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் முக்கியமான படம் சந்திரமுகி சொல்லலாம் ஒரு பெங்காலி படம் பாலோ தே கோனூரி பெங்காலி படம் ஸோ அதில் அது அப்புறம் நான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் என்னோட ஃபஸ்ட்டு படம் தாஸ் ஸோ தாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போது இதில் எத்தனை பேர் சவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை சவுண்ட் சம்மந்தமாக இருக்கீங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்களா நான் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்றக்கா பார்க்குறேன் ஓகே எல்லாருமே சவுண்ட் பேஸில் இருக்கீங்களா இல்லை வெறும் படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே ஸோ இப்போது நம்ம எங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிடுறேன் சவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஈவன் நமக்கு எல்லாமே பிடிச்ச விஷயங்களாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அதை கிட்டே ரொம்ப நேரம் நின்று பாருங்கன்னா நம்மளால் சவுண்டு வந்து இது பண்ண முடியாது ஆனால் அது சைலண்ட்டாக பாருங்கள் அவ்வளோ அழகாக நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் குயில் அதோடய சவுண்ட் நம்ம அது விஷுவலாக பார்க்க மாட்டோம் ஆனால் சவுண்ட் வந்து ஒரு இன்டர்வலில் நமக்கு வரும்போது சின்ன சின்ன கேப்பில் வரும்போது அதை நம்ம ரசிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மிக்சிங்கில் நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்லைனான பேஸான விஷயம் எந்த ஒரு விஷயமே வந்து எவ்வளோ இதுவாக லிமிட்டடாக நம்ம தரணும் எவ்வளோ லிமிட்டட்குள்ளே அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது பேசிக்காக எங்கன்னா நம்ம ஃபிலிம் பார்க்கறதுல இருக்கு அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் லைக் அந்த மூவி நம்ம பார்க்கும்போது இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தோணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அசுரன் எக்ஸாம்பிளாக எக்ஸாம்பிளாக உங்களேனா இப்போ எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்கனால அசுரன் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அசுரனோட கிளிப்பிங் இப்போது உங்களுக்கு போட சொல்கிறேன் ஸோ அந்த கிளிப்பிங்கில் வந்து என்ன பண்ண அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அந்த அந்த பர்டிகுலர் சீனுக்கு எவ்வளோ டிஸ்கஷன் நடந்தது அதில் என்னோடய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருந்தது அதோடய மெட்டீரியல் எப்படி வந்தது அப்படின்ற விஷயம் நான் சொல்கிறேன் ஸோ ஏவி ப்ளீஸ் Thank இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன்ஸும் லைக் நாங்கள் டேரக்டரோட உட்காந்து பர்டிகுலர் எல்லா சீன்ஸும் இருக்காது பர்டிகுலரோ சீன்ஸும் வந்து நம்ம உட்காந்து பேசும்போது அவங்க மைண்டில் ஒரு விஷயங்கள் இருக்கும் இதே ஒவ்வொரு டேரக்டரும் ஒரு டேஸ்ட்டில் இருக்குது இப்போ நான் இந்த மியூசிக் ஓப்பன் பண்ணது சில டேரக்டர்ஸ் வந்து இல்லை எனக்கு மியூசிக் இருந்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தென் வீல் ஓப்பன் மியூசிக் ஏன்னா அவங்களோட சாய்ஸ் ஆஃப் லைக் அவங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அது அதே மாதிரி வந்து ஒரு படத்தோட சவுண்டு எங்கே லைக் சவுண்ட் ஸ்கிரிப்ட் எங்கே க்ரியேட் ஆகுதுன்னா நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களே அந்த ஸ்கிரிப்ட்லேயே அங்கேயே ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஒரு ஒரு சீக்வன்ஸில் அவன் இப்படி திரும்பி பார்த்தான் அப்படின் போது அது திரும்புறதுக்கான விஷயம் என்ன அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணாலே அங்கேயே வந்து எங்களோட ஜாப் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் சார் பர்டிகுலராக எல்லாருமே அதே மாதிரி எழுதுவாங்களான்னு தெரியாது சில பேர் வந்து கதை சொல்லும் போது சார் அவன் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு ரியாக்ஷனில் மியூசிக் இருந்தது அதுக்கு அடுத்து இங்கே டேன் பண்ணால் இப்படி இருந்தது அப்படின்னும் போது அங்கேயே வந்து ரீரிக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு கிரியேட்டர் லைக் அவங்க எழுதும் போதே வந்து நம்மளோட சவுண்டுக்கான விஷயங்கள் வரும் இது எப்படி நம்ம அவங்களுடைய ட்ரீமை லைக் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஐடியாஸும் லைக் இந்த ஃப்ளோல எப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த பர்டிகுலர் சீன்ல எப்படி வந்து அவர் மியூசிக் அங்க மியூசிக் டேரக்டர்கிட்ட ஓகே சொல்லிட்டு இங்கே பர்டிகுலர் சீனில் வந்து பார்க்கும்போது வேணான்னு சொல்றாங்களோ இது வந்து ஒரு ஃப்ளோவில் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் ஓகே இங்கே மியூசிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு நம்ம இது மியூட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை எழுதும்போதே வந்து உங்களோட சவுண்டுக்கான விஷயங்களும் அந்த லொக்கேஷன்ஸ் எப்படி ஒவ்வொரு சீன் வந்து எங்கே எழுதணும் லைக் எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த சீனை வந்து நம்ம எப்படி லைவாக ஆக்கணும் அப்படின்றதுக்கு இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு ட்ரீம் ஒவ்வொரு அவங்க ஒரு ப்ராஜெக்டில் இருக்கும் லைக் இது இது முத்தையா படமாக இருந்ததுன்னா அது நான் ஃபுல் சவுண்டாகவே தான் வச்சுருப்பேன் ஏன்னா மியூசிக்கிலாக தான் இருந்தால் தான் அது எல்லா விஷயங்களும் வந்து கன்வே ஆகிட்ருக்கும் அவங்களோட ரியாக்ஷன்ஸும் அவங்க எழுதுற கதை போதே வந்து இங்கே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இதான் ரியாக்சன்ஸ் வரும் அப்படின்றது அவங்க மைண்டில் இருக்கும் லைக் ஷூட்டிங் அப்பவே அவங்க மைண்டில் இருக்கிறதுனால ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது சவுண்ட் அவங்க எழுதும் போதுலேருந்தே வந்துட்டே இருக்கும் அது இது ஒவ்வொரு ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் இது மாறிட்டே இருக்கும் இப்போ நான் இது ஒர்க் பண்ண இதுவே வந்து சிவாவோட விஸ்வாசம் வந்து வேறு ரேஞ்சில் இருக்கும் ஏன்னா அது கமர்ஷியல்ஸ்க்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும் நம்ம அதுக்கான ஹீரோ எனான்ஸுக்கு என்ன பண்ணோம் அப்படின்ற விஷயமும் அது அந்த பர்டிகுலர் சீக்வெனில் எங்கே மியூசிக் வந்து ஓபன் பண்ணோம் எங்கே இது பண்ணோம் அப்படின்ற விஷயம் பர்டிகுலர் அந்த படத்தோட மூடை பொறுத்து நம்ம எல்லாமே பண்ண வேண்டியது வரும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம படம் பார்க்கும்போதே வந்து ஓகே இந்த படம் வந்து இவங்க இந்த ஐடியாலஜி இந்த பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்துட்டு லைக் இதில் நம்ம இதுல தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த மே மூடில் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான விஷயங்களை நம்ம மாறிட்டே இது பண்ணிக்கலாம் இன்னும் சொல்லப்போனா மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து எனக்கு அவரு ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் என்கிட்ட லின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கே இப்படி வரும் உதய இங்கே இப்படி வரும் உதயின்னு ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவங்களோட ஸ்கிரிப்டிங்லேயே நம்ம கொடுத்துட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வரும் மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமாக எனக்கு அந்த மலை போர்ஷன் வந்து காற்று வந்து அதிகமாக அதில் பேசப்பட்டிருக்கும் லைக் அந்த காற்றை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு லைக் அங்கே ஏன்னா நம்ம இருக்கிற இந்த வாழ்வியலை விட அவங்களோட வாழ்வியலோட இது வந்து லொக்கேஷனும் வேறமாக இருந்தது அதுக்கான காற்றை கிரியேட் பண்ணுறது வந்து அந்த மூடை கிரியேட் பண்ணுறதே வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயமா தோணும் அந்த பர்டிகுலர் அந்த படத்தை வந்து லைவ் சவுண்ட் எடுக்கிற ஐடியாலாம் இருந்தது ஆனால் அவங்களோட பட்ஜெட்டு இந்த விஷயங்களால அது பண்ணாம முடியாமல் போச்சு இருந்தாலும் அந்த ஒரிஜினல் விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ரீக்ரியேட் பண்ணுறது லைவ் சவுண்ட் பண்ணுறதை விட ரெண்டு மடங்கான ஒரு வேலையாக இருக்கும் இதுக்கு டைமிங் அதிகமாக நமக்கு தேவைப்படும் ஏன்னா சில படங்கள் மாதிரி உடனே ரிலீஸ் டேட் வச்சுருப்பாங்க அதில் நமக்கு பண்ண முடியாது இது இந்த மாதிரி படங்களும் சரி விசாரணை மாதிரி படங்களும் சரி ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் மிக்ஸாக வந்து நம்ம மாற்றிட்டே இருப்போம் விசாரணையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டைப் ஆஃப் மிக்ஸ் இருக்கும் ஒன்று இதுக்கு நேஷ்னல் அவார்டு ஒன்று தியேட்டருக்கு ஸ்க்ரீனிங் ஒன்று ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு எடிட்டாகவே மாறி இருக்கும் எடிட் மாறும்போதெல்லாம் மிக்ஸ் நாங்கள் மாற்றிட்டே இருப்போம் ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஓட மூவிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மூவியோட நீட் எப்படி அந்த மூவிக்கான மியூசிக் என்ன என்ன விஷயம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறதுல ஒரு திருப்தி இருக்குது பையனை கொண்டுட்டாங்க சார் சொல்லுவார் அப்போது அவங்க ரியாக்ஸில் ஃபுல்லாக மியூட் ஆகிடும் அப்போது பேக்ரவுண்டில் ஆடு கத்துற சத்தம் கொடுத்துருந்தீங்க ஆ அது பிளான் பண்ணி பண்ணுதா இல்லை 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 அங்கே ஜென்ரலாக அந்த வீடு சுற்றி ஆடு இந்த மாடு இதெல்லாம் இருக்குன்றது வந்து முன்னாடி ஜாகிரஃபிகளாக சொல்லியிருப்போம் அங்கே லொக்கேஷன் ஆனால் அதை கிராஸ் பண்ணி வருதுனால நம்ம அந்த ஆடு சவுண்டும் கொடுத்துட்ருப்போம் ஏன்னா அங்கே ஒவ்வொரு இதுவும் நம்ம தர க கன்வே பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு விஷயம் இருந்தது அதுக்காக இது பண்ணல அந்த பர்டிகுலர் சீனோட விஷயம் தெரிஞ்சால் போதும்ன்றது தான் நீங்கள் சவுண்ட் இன்ஜினியரா சவுண்ட் டிசைனர் எந்த இடத்துல ஆக்சுவலாக இன்வால்வ் ஆகிறீங்க இப்போ நிறையா சீன் பார்த்து ஒரு சீனில் விஷுவலாக எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இந்தந்த சவுண்ட் வருதுன்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய வருது நிறைய இந்த மாதிரி ஆடியோ இதில் இந்த மாதிரியான டெமோவும் இந்த மாதிரி டிஸ்கஷன் பட் ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் சவுண்ட் கியூஸு இதெல்லாம் இருக்குன்ற பேப்பரில் இருக்கிற வகை இருக்கா இப்போ இல்லைனா நீங்கள் எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறீங்களா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மூவிஸ் வந்து எடிட் முடிச்ச பிறகு தான் எங்ககிட்ட வருது சில படங்கள் தான் நான் சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி படங்கள் அதை அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அவங்க டேரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின் போது அந்த ஒர்க்கான விஷயம் தெரிஞ்சவங்க முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ நான் அந்த மாதிரி பண்ணது மேற்கு தொடர்ச்சி மலை பண்ண டிமாண்டி காலனி பண்ணோம் ஸோ டிமாண்டி காலனி வந்து அது ஃபுல்லாக ரெயின் இருக்கும் சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த ஃப்ரெஞ்சு இவர் வருது வந்து எனக்கு முன்னாடி என்கிட்ட அந்த விஷயம் பேசும்போது சேரட் வண்டி பற்றி தான் நாங்கள் பேசணும் பட் ஆனால் ப்ரொடக்ஷனும் இந்த விஷயங்களால அவங்க காரில் வர வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் மூவிஸில் தான் பிகினிங் லை ஸ்கிரிப்டிலேருந்து இருக்கிறோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மூவிஸ் ஆஃப்டர் லைக் அவங்க எடிட் முடிச்சு தான் வருவாங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து இங்கே இந்த எடிட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இங்கே எனக்கு ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்தால் பெட்டராக இருக்கும் இங்கேருந்து மியூசிக் மாறுனா இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த ஸ்டேஜில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப இருக்காதா சார் லைக் ரொம்ப டைம் கிரன்ச்சில் தெரியுது இல்லையா எடிட் முடிஞ்சே வரும்போது அது வந்து ரிலீஸோட ப்ரெஷரில் வருவாங்க சில படம் ரிலீஸில் இருக்காது ஃபெஸ்டிவலுக்கான விஷயமா எடுத்துகிட்டு வருவாங்க லைக் அந்த படத்துக்கு நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் சில படம் வந்து அவங்களே வந்து இந்த இந்த இதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்ற விஷயம் வந்து மைண்டில் இருக்கும் இப்போ நான் டிக் 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 பண்ணும்போது அப்படி தான் அவங்க பிகினிங் சொல்லும்போது கொஞ்சம் பயந்தான் ஏன்னா இவங்க எப்படி எடுக்க போகிறாங்க என்ன விஷயம் அப்படின்றது நான் அந்த விஷுவலாகவும் அந்த இதுவும் வரும்போது நீட்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கு என்ன ஏன்னா அது நான் பிகினிங் சவுண்ட் டிசைனோ அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பிகினிங்லேருந்தும் நான் இல்லை அதில் ஸோ அவங்க முடிச்சுட்டு எடிட் பண்ணிவிட்டு அந்த விஷுவல் கைக்கு வரும்போது தான் நமக்கு சொல்ல வேண்டியது இருந்தது ஸோ அதில் என்னென்ன இப்போ அந்த கிராவிட்டி விஷயங்கள் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வேண்டாம் அப்போது பறந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி என்ன விண்டு அதுக்குள்ளே இருக்கும் இல்லை காற்று இல்லைனா வேக்யூமாக எப்படி இருக்கும் அந்த வேக்யூமோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரிலீஸ் டேட்டு டே டிலே ஆக டிலே ஆக நமக்கு இன்னும் அதிகமான ஒர்க் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் அதில் அதுலேயும் அந்த மாதிரி இருக்கும் மெட்ராஸ்லேயும் அப்படி தான் இருக்கும் மெட்ராஸும் வந்து சொன்ன டேட்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுனால நம்ம ஒவ்வொரு சவுண்டும் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இப்போது எனக்கு ஒரு பேண்டு சவுண்டு சரியில்லை லைக் இங்கே ஒரு கிரிக்கெட் ஏதோ இந்த மியூசிக் வாசிக்கிற அந்த பேண்டு சரியில்லை அப்படின்னா அதை கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு நாள் ஆகும் இப்போ நான் இன்னைக்கு காலையில் அந்த கரெக்ஷன் சொன்னேன்னா அவங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிட்ட சொல்லணும் இல்லை அந்த ரெக்கார்டருக்கு போய் எடுத்துகிட்டு வரணும் அதை அடுத்த நாள் போய் பண்ணிவிட்டு எனக்கு நாளைக்கு ஈவினிங் தான் வரும் லைக் நான் சொல்கிறது ரொம்ப எமர்ஜென்சியாக சொல்கிற விஷயத்துக்கே வந்து எனக்கு ரெண்டு நாள் ஆகும் ஸோ இவ்வளோ டைம் வந்து ஒவ்வொரு சவுண்டுக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்குற சவுண்டுக்கும் அவ்வளோ டைம் ஆகும் அந்த டைமிங் அந்த டைம் வந்து அந்த ஃபிலிம்க்கு கொடுத்தாங்கன்னா லைக் நம்ம அந்த அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வரும் சில நேரத்தில் நமக்கு வராது இருக்கிறதுல நம்ம இன்னும் பெட்டரான விஷயமா கொடுக்க வேண்டியதாக வரும் எவ்வளோ டைம் கிடைக்கும் சார் ஒரு படத்துக்கு மிக்ஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் மூவி ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க ஒவ்வொரு ரிலீஸ் டேட்டு வச்சுட்டு வருவாங்க இப்போ இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தோம் லைக் அசுரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு அவர் டேரக்டர் வந்து எங்கள் ஸ்டுடியோலேயே ஸ்டே பண்ணுற அளவுக்கு இருந்தார் அவ்வளோ ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது ரிலீஸ் டேட்டுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்றனால பண்ணோம் பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எனக்கு விசாரணை அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணாங்க அவங்க ரிலாக்ஸ்டாக பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்ஷன் சொல்லுவோம் லைக் இது இங்கே வாக்கி டாக்கியில் இந்த விஷயங்கள் வந்தால் பெட்டராக இருக்கும்னு ஒரு விசாரணையில் சொல்லும்போது ஒரு வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ போலீஸ் பர்மிஷனோட எடுத்துகிட்டு வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் எடுத்து அங்கே இந்த கதையெல்லாம் அந்த ஏடிஎம் மேட்ரு ஒன்று நடக்கும் விசாரணையில் அந்த ஏடிஎம் கான்வர்சேஷனை வந்து அவங்கள பேச வச்சோம் அந்த வாக்கி டாக்கியில் அதை ரெக்கார்ட் பண்ணி அது எங்கெல்லாம் எனக்கு பிளேஸ்மெண்ட் தேவையோ அது அங்கெல்லாம் வச்சுட்டு வச்சுட்டே வந்தோம் அது ஸோ இது இட்ஸ் நீட் லைக் முழுக்க வந்து ஒரு டைம் தான் இதில் அப்புறம் அவங்களோட கண்டன்ட்டுக்கு அவங்க இது தேவை அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணி கொடுத்தா நம்ம பண்ணிவிடுவோம் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார் இந்த ஃபெஸ்டிவல் மிக்ஸுக்கும் ரிலீஸ் மிக்ஸுக்கும் வேற வேற சொன்னீங்க எடிட் தவிர வேற என்ன டிஃபரென்ஸ் சார் மெயினாக இந்த ரெண்டு மிக்சிங்க்கும் ஃபெஸ்டிவல் மிக்ஸுன்னு வரும்போது இது பர்டிகுலர் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறது அவங்களுக்கு அவ்வளோ லவுடாகவும் அவ்வளோ இதுவாகவும் தேவைப்படாது லைக் அது ஃபோர்ஸ்டாக நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் படாது இப்போது ஒரு பர்டிகுலர் இதில் வந்து மியூசிக் ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவங்க அது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து வேறையாக இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கான மிக்ஸு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேட்டருக்கு வரும்போது எல்லாரும் எல்லா ஜனங்கள் கைண்ட் ஆஃப் இருப்பாங்க அப்படின்றதுனால அவங்க எல்லோருமே அது இது பண்ணோம் அப்படின்னும் போது ஸோ மியூசிக் அதுங்க ஓப்பன் ஆகும் இப்போ நாங்கள் விசாரணை பண்ணும்போது நான் ஃபுல்லாகவே மியூசிக் இருக்கும் தேட்ரு ரிலீஸ் வந்து ஃபுல் மியூசிக் இருக்கும் ஏன் மியூசிக் வச்சோம் நான் வந்து மியூசிக் செட் ஆகலை ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக மியூசிக் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அது மியூசிக் செட் ஆகலைன்னு போது வெற்றி சொன்ன விஷயம் வந்து மியூசிக் இருந்தால் தான் அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணோம் இல்லைனா அது ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப இதுவாக இருக்குது அது ஜனங்கள் நார்மல் ஆடியன்ஸ்னால் அதை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணோம் ஸோ அந்த அஃபெக்டை நம்ம அந்த இம்பேக்டை ரொம்ப குறைக்கணுன்னா மியூசிக்னால் தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி விசாரணை பொறுத்துக்கும் பொறுத்த வரைக்கும் தேட்ரு ரிலீஸில் ஓவராலாகவே மியூசிக் இருக்கும் மீதி எந்த வருஷன்லேயும் வந்து உங்களுக்கு மியூசிக் இருக்காது லைக் நேஷனல் அவார்டு காண்புறதுக்கும் ஒன் ஆர் டூ த்ரீ பேஸஸில் தான் மியூசிக் இருக்கும் அது ரியாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் மீதி எங்கேயுமே மியூசிக் இருக்காது சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் ஐ ஐ ஹாவ் திஸ் கொஸ்டின் ஆன் தேர் பிஹாப் வி ஹவ் பீன் இங்கே நிறைய ஃபிலிமை பற்றி ஃபிலிமோட சவுண்ட் பற்றி நிறைய பண்ணிங்க அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் அபவுட் த ஹாலிவுட் சவுண்ட்ஸ்கேப் அண்ட் த காலிவுட் சவுண்ட்ஸ்கேப் அண்ட் இந்தியன் சவுண்ட்ஸ்கேப் இந்தியன் படத்துக்கு மியூசிக் ஐ மீன் மியூசிக் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் மற்ற மொழி ஐ மீன் ஹாலிவுட் படத்துக்கு பண்ணுற மிக்சிங்க்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க சார் ஆஸ் அ ஆடியோகிராஃபர் ஃபார் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஸோ ஹவு யூ சி தட் கம்பேரிசன் சி நான் ஃபாரின் மூவிஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் லைக் மலேஷியன்ஸ் ஸ்ரீலங்கன் நியூஸிலாண்ட்லாம் ஸோ அவங்க எல்லாருமே வந்து மியூசிக்கை வந்து இம்பார்ட்டன்ஸ்னால் கொடுக்க மாட்டாங்க வாட் எவர் நான் மிக்ஸ் பண்ண படங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து மியூசிக் ஒரு அண்டர் லேயாக தான் இருக்கணும் தான் பார்ப்பாங்க நமக்கு என்னென்னா மியூசிக்கில் தான் நமக்கு ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்மளுடைய நரேஷன்லேருந்து நம்மளை கேட்ட விஷயத்துலேருந்து மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளேயாக இருக்கும் சில கொஞ்சம் சில படங்கள் தவிர மீதி மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸில் அவங்கள மியூசிக் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் மோர் அங்கே லைவ்லியாக இருக்கணும் தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ மியூசிக் தான் அங்கே மேஜர் ப்ளேயாக அங்கே இருக்குது ஓகே இப்போ நிறைய இப்போ நண்பர் ஒருவர் கேட்டார் இந்த இண்டிபெண்ட் படம் எல்லாம் கேட்டார் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை மேக்கர்ஸ் மேக்கர்ஸாக இருக்கட்டும் ஆஸ் அ இண்டஸ்ட்ரி ரெனவுண்ட் ஆடியோகிராஃபர் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் லைக் அவங்க அவங்க படத்துக்கான சவுண்டை எப்படி அணுகணும் எப்படி ஆரம்பிக்கலாம் ஏன்னா சில பேர்கிட்ட பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது பட் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எப்படி அவங்களுடைய சிறு படங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ஒலி கலவையை வந்து கொடுக்க முடியும் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் யூ கேன் ஹெல்ப் சரி இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஒரு லேப்டாப்பும் ஒரு ஹெட்ஃபோன் இருந்தால் போதும் எந்த எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் யூ கேன் யூட்யூவர் இல்லை இந்த நீங்கள் உள்ள ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டீரியோ அவுட்டு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஈவன் அது எடிட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எடிட்டோட சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் சரி இதுக்கு இல்லாமல் நீங்கள் டப்பிங் வந்து நீங்கள் அந்த எடிட் ஷூட்டில் கூட அந்த வாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அது அங்கே ஈஸியாக முடிஞ்சிடும் எஃபெக்ட்ஸு நீங்கள் உங்கள் லைப்ரரியே போயிடலாம் இப்போ எப்படி நம்ம மியூசிக் வந்து இன்ஸ்பயர் ஆகி மியூசிக் ட்ராக் வந்து எனக்கு இந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இது நல்லாயிருக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி எஃபெக்ட்ஸ் லைப்ரரியில் போய்ட்டு எனக்கு வந்து டோர் ஓப்பன் சவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ண கூகுளே போய் செக் பண்ணாலே உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் எடுத்து கூட நீங்கள் ஒன்லி திங்னா உங்களுக்கு டைம் இருக்கணும் ஸ்பேஷியன்ஸ் இருக்கணும் உட்காந்து அதை சிங் பண்ணோம் அவங்க எப்படி இழுத்தாங்க அப்படின்ற ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சவுண்டை சூஸ் பண்ணும் இது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிறதுனா டக்கு டக்குன்னு லைக் ஆ இது இது கரெக்டாக இல்லை இது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து பண்ணிப்பாங்க நீங்கள் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னால் நீங்கள் அதுக்குன்னு உங்கள் அஸ்டன்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒருத்தர் உட்கார வச்சு அந்த சவுண்டு எடுத்து மேட்ச் பண்ணால் ஒரு பத்து சவுண்டு சூஸ் பண்ணால் டெஃபினட்டாக ஒரு ரெண்டு சவுண்டு அந்த டோருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ அது ஈஸியாக நீங்கள் அந்த ஸ்டீரியோ மிக்ஸாக நீங்கள் ஈஸியாக உங்களோட இதுலேயே நீங்கள் பண்ணிடலாம் ஓகே ஸோ வேறு என்னென்ன லெவல்ஸ் இருக்குது சார் ஏன்னா வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆடியோ மிக்ஸ் ஃபார் ஃபிலிம் அப்படின் போது டு ஸ்டார்ட் வித் என்னென்ன மாதிரியான லெவல்ஸ் இருக்குது லைக் டப்பிங் மியூசிக் அந்த மாதிரி ஸோ எப்படி ஆரம்பிப்பீங்க எத்தனை லெவல் போகும் அண்ட் எப்படி இதை இது எப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் லெவல்லே உங்களுடைய சவுண்ட் இது வந்துடுது ஆஃப்டர் ஷூட் நீங்கள் எடிட் டப்பிங்லாம் எடிட் முடித்ததுக்கப்புறம் டப்பிங் ஸ்டுடியோவுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க அங்கே ஆர்டிஸ்ட் வச்சு திருப்பியும் அந்த வாய்ஸஸை டப் பண்ணுறீங்க டப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகைன் டேரக்டர் உட்காந்து ட்ரிம் பண்ணுவாங்க ஏன்னா பைலட் ட்ராக் வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லேகோ அந்த கிளாரி டைலக்கோட ஓட கிளாரிட்டியும் தெரியாது அதனால் வந்து அந்த டைம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று ஒரு எடிட் பண்ணுவாங்க டப்பிங் ட்ராக் வந்த பிறகு அது வந்ததுக்கப்புறம் எஃபெக்ட்ஸுக்கு கொடுத்துடுவாங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பேரலலாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் மியூசிக் டேரக்ட்டும் கொடுத்துருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிவிடுவாங்க ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அந்த ட்ராக்ஸ் அனுப்புவாங்க அந்த டப்பிங் ட்ராக்கும் வந்துடும் மூணுமே வந்து அவங்கவுங்க லெவல்ஸில் இருக்கும் ஏன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கும் லைக் இப்போது டப்பிங்கை வந்து ஃபுல் லெவலில் அவங்க எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க எல்லாருமே ஈவனாக ஈக்குவலாக இப்போ நீங்கள் அந்த சீன் பே பா பார்த்துருப்பீங்க பசுபதி வந்து வீட்டு வெளியில் பேசிட்டு அப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு இந்த சைடில் பேசுவாங்க தனுஷார் வந்து கேமரா டூ பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் டைலாக் ப்ரீமிக்ஸ் பண்ணுவோம் ஸோ டயலாக் ப்ரீமிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இதே மாதிரி தான் விஷயங்கள் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் லைக் ஆம்பியன்ஸாக நம்ம வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணோம் ஒவ்வொரு திங்ஸும் வந்து மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு ஆர்டிஸ்ட்லாம் எப்படி கா அதில் எப்படி லெஃப்டில் இந்த ரைட்டில் பேன் ஆகுறாங்களா இந்த பேனிங் எப்படி இருக்குது அந்த பேனிங் ஸ்மூத்தாக இருக்கா ஏன்னா சில பேர் வந்து எடிட் பண்ணும்போதே வந்து அந்த ஒன் ஒன் எயிட்டியை வந்து க்ராஸ் பண்ணி எடிட் பண்ணிப்பாங்க லுக்கு இங்கே மாறி இருக்கும் டிவி சவுண்ட் இப்படி இருக்கும் அவங்க பேசும்போது இப்படி இந்த சைடில் இருப்பாங்க ஸோ அது வந்து சரி இவங்களுடைய எடிட்டை வந்து வெளில மறைக்கணுன்னா அது காமனாக ஒரு இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ண வேண்டியதாக வரும் ஏன்னா தப்பான லுக்காக கொடுத்துருப்பாங்க இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்திருப்பாங்க எடிட் பண்ணும்போது மாதிரி இருக்குது இப்போ எனக்கு ஒரு சவுண்டு வந்து ஒரு டிவி சவுண்டு வந்து லெஃப்ட்டில் இருக்கும் ஆனால் அவங்க ஒரு சீக்வன்ஸ் வரைக்கும் லெஃப்ட்டில் ஒரு ஷார்ட் வரைக்கும் லெஃப்ட்டில் இருக்கும் திடீர்னு அடுத்தது பார்த்தா ரைட்டில் அவங்க லுக்கு இருக்கும் அப்போ நான் டிவி ரைட்டில் வச்சால் அது ரொம்ப ஜம்பாக லைக் நீங்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது இங்கே தான் இந்த எப்படி மாறிடுச்சு அப்படின்னு அந்த அந்த ஆக்சுவலாக அந்த டிவிக்கான இம்பார்ட்டன்ஸ் ஆனால் இருக்காது அவங்க அந்த சீனில் ரொம்ப இம்பார்ட்டன் ஏதோ விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட அந்த கதைக்கான முக்கியமான ஒரு விஷயம் அவங்க டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்காங்க இப்போ நான் அந்த டிவி சவுண்ட் இருந்து ரைட் மூவ் ஆகும்போது உங்களோட டைவெர்ட் நீங்கள் அந்த கதையை வந்து டைவெர்ட் பண்ணி சவுண்டுக்கு மாறிடுவீங்க ஸோ அது மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த பொசிஷன்லேருந்து எப்படி நான் என்னால் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு பார்ப்பேன் முடிஞ்சவரைக்கும் நம்ம அந்த அந்த பொசிஷன்லேயே மீட் பண்ணுவோமா இல்லைன்னா அதை சென்டர்லேயே வச்சு நம்ம அதை கவர் பண்ணுவோமா அவங்களுடைய மிஸ்டேக்கை வந்து எவ்வளோ தூரம் நான் என்னால் வந்து கவர் பண்ண முடியும்னு பார்ப்போம் அதை முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்த பிறகு பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ரீமிக்ஸ் பண்ணிவிட்டு மூணுமே ஆல் ஆல்டுகெதராக ப்ளே பண்ணுவோம் ப்ளே பண்ணும்போது ஆஸ் அ மிக்ஸ் இன்ஜினியராக எனக்கு எங்கெங்கே மியூசிக் வேண்டான்ற விஷயமோ நான் அதை மியூட் பண்ணிவிடுவேன் மியூட் பண்ணிட்டு அங்கே மியூட்டில் தான் இருக்கும் லைக் அது இப்போ நீங்கள் பார்த்துருந்த இந்த செஷனில் அப்படியே மியூட்டில் தான் இருக்கும் அவங்க டேரக்டரோட வந்து நான் என்னோட என்னோட ச ஒர்க்கு நான் அவர்கிட்ட காட்டுவேன் நான் மிக்ஸ் பண்ண செஷன்ஸ் செஷன்ஸை காட்டினோடனே அவர் இல்லை எனக்கு இந்த மியூசிக் இங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் அது ஓப்பன் அதுக்கான ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் நடக்கும் நான் ஏன் மியூட் பண்ணேன் அப்படின்றதுக்கு நான் என்னோடய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பேன் அவர் அவர் இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பார் ஏன்னா சில நேரத்தில் அவங்க என்ன சொன்னது எனக்கு லேக்காக ஃபீல் ஆகுது இந்த பர்டிகுலர் சீனே வந்து வேறு டேரக்டராக இருந்தாங்கன்னா இதில் ரொம்ப லேக்காக இருக்குது எனக்கு மியூசிக் வச்சா அந்த லேக் தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஏன்னா அல்டிமேட்டாக அவங்களோட ப்ராஜெக்ட் அது நாளைக்கு எதாவது இதுனா கூட நம்ம ஆகும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் நான் என்னோட ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் சொன்னால் ஓகேன்னுவாங்க இல்லை எனக்கு மியூசிக் வச்சால் அந்த சீன் வந்து எனக்கு அந்த லேகில் இருந்து கவர் அப் ஆகுது படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வச்சிருவோம் ஸோ இது நாங்கள் ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரன் த்ரூ வந்து மியூசிக் டேரக்டர் வந்து பார்ப்பாங்க சில நேரத்தில் அவங்களுக்கு டைம் இருந்தால் மியூசிக் டேரக்டர் வந்து பார்ப்பாங்க இல்லைனா டேரக்டரோட கால் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபைனல் அவுட்டு கொடுத்துருவோம் ஃபெண்டாஸ்டிக் சார் ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் கிளாஸ் என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் கம்மின் டு யார் ஃபீல்ட் லைக் ஆடியோகிராஃபர் அப்படின்னு இப்போ இங்கே சில பேர் வந்து ஆடியோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஐமோடு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயம் அவர் அட்வைஸ் எனி திங் ஃபஸ்ட் திங் வந்து ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் என்னென்னா நாங்கள் அஸ்டன்ஸாக இருக்கும்போதே வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் எங்கள் சார் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் நாங்கள் பக்கத்தில் உட்காந்து தான் இருப்போம் அந்த உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து ஏதாவது ஒரு கொஷின் அப்போ அப்போ கேட்க மாட்டோம் நாங்கள் அந்த கேப் முடிச்சுட்டு வந்த பிறகு கேட்போம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் அவர் ஸோ அவரோட நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு இயரும்ன்றது நம்மளோட முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற பசங்க அந்த பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்கள் நம்ம டெக்னாலஜியை கற்றுக்கலாம் ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் எல்லா கைண்ட் ஆஃப் மூவியும் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும் இப்போ நான் எல்லா லைக் எல்லா எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்னா அது எங்களோட தீபன் சார் சொன்ன ஒரு அவரோட நான் இருந்து அவரோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா ஒரு கமர்ஷியல் படமும் என்னால் ஒர்க் பண்ண முடியுது ஒரு ஹாரர் சீக்வன்ஸாக ஒரு ஹாரர் மூவியும் ஒர்க் பண்ண முடியும் ஒரு ஒரு ஆஃப் பீட் படமும் சரி எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் ஒர்க் பண்ண முடியுதுன்னா அவர் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடும் அவர் கூட நான் ட்ராவல் ஆன விஷயமும் ஒவ்வொரு படமும் அதோட டோனில் நம்ம போனோம் அப்படின்ற விஷயமும் அந்த இப்போ நான் ஒரு கமர்ஷியல் படத்தோட மிக்ஸை வந்து ஒரு ஆஃப் பீட் படத்துக்கு என்னால் ட்ரீட் பண்ண முடியாது அதே மாதிரி இது நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன் நான் வந்து இது நீங்கள் என்ன தான் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு வந்தாலும் நான் வந்து இதை சாஃப்டாக தான் பண்ணுவேன் நான் இது இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த படத்துக்கான ஜஸ்டிஃபை பண்ணலன்னு அர்த்தம் அவங்க அவங்க எப்படி எடுத்துகிட்டு வரும்போதே அந்த கன்டென்ட்டோட வரும்போது நான் மாற்றி பண்ணுவேன்றதில் வந்து அந்த அதோட மெயின் இதுவே நீங்கள் வந்து இழக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ என்ன என்ன கைண்ட் ஆஃப் மூவிஸ் வந்தாலும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக ஒரு மிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ வி ஹர்ட் இட் ஃப்ரம் மிஸ்டர் உதயகுமார் ஹூ ஹஸ் டன் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் நீங்கள் தமிழில் இந்தியன் சினிமாவில் பார்க்குற மெஜாரிட்டியான பெரிய படங்கள் முக்கியமான படங்கள் அது எல்லாமே சார் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஹாவ் வி ஆர் வெரி மச் ஹானர் டு ஹேவ் யூ ஹியர் சார் ப்ரெசென்டிங் யுவர் சவுண்ட்ஸ்கேப் ஆஃப் அசுரன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் ஆர் இன்விடேஷன் லவர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நார்மல் நல்ல இன்டர்நேஷனல் மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வருவாங்க இந்த பேண்டமிக்னால் கோவாவுக்கு போகாதவங்க வெளியூர் போகாதவங்க வெளிநாடுக்கு போகாதவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் இங்கே நம்ம பார்க்கலாம் நம்ம சென்னையில் நடக்குது அப்படின்னுக்காக இங்கே வந்து பார்க்குறாங்க பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் கோம்